எதையின் திருவுள்ளம் அறியல. இவர் என்ன எண்ணி எண்ணி அழுகுறார் வள்ளல, எவனோ வலையெட்டு போனா மீன் பிடிக்கிறதுக்கு. இதுக்கு இதுக்கு வரைய அழகாது. அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் தூண்டில் கொண்டு போனா, அந்த தூண்டில் வந்து மீன் பிடிக்கணும்னா அவன் முதல்ல என்ன பண்ணும், ஒரு புழு எடுத்து குத்தணும். புழு துடிக்கும். பாரதி பாடுறார், தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடித்ததடி. தூண்டில் புழுவினை போல் ஒரு ஓம, இந்த புழுவை எடுத்து அப்படி தூண்டில் குத்தின உடனே அப்படியே துடிக்கும் புழு இல்லையா. புழுவை துடிக்க வச்சான்ல, ஆமாம், நேரம் தண்ணிக்குள்ள விட்டான். இந்த புழு இப்படி துடிக்கும் போதே மீன் பார்க்கும் அங்கேருந்து. ஆஹா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிமேடாக அவைலபிள், ஃபாஸ்ட் ஃபுட் கவுண்டரில் கொடுத்துருக்கான். மீன் அங்கேருந்து வந்து அப்படியே திறந்து வாயை திறந்து லப்பாக்குன்னு பிடிக்கும், மீனை தூக்கிட்டான் மேலே. இப்போ என்னன்னா, துடிப்பு புழுவிலிருந்து மீனுக்கு தாவி விட்டது. துடிப்பு புழுவிலிருந்து மீனுக்கு தாவி விட்டது. ஒரு புழு துடிக்கிறது, அந்த துடிக்கிற புழுவை கொண்டு போய் தண்ணீரில் போட்ட உடனே மீன் உண்ண வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறது. இப்போது துடிப்பு புழுவிலிருந்து மீனுக்கு இடம் மாறிவிட்டது. பிறரை துடிக்க வைக்க நினைப்பவர்கள் துடிப்பது என்பது தவிர்க்க முடியாதது. இது பிரபஞ்சத்தின் இயற்கை நியதி. பிறர் துடிப்பில் தங்கள் அனுபவத்தை நிகழ்த்திக் கொள்ளுகிறவர்கள் தானும் துடிக்க வேண்டி வரும் என்பது பிரபஞ்சத்தின் நித்தியமான விதி, மாற முடியாது. சரி, மீன் துடிச்சது இல்லையா, ஆமாம், அந்த மீனை எடுத்துட்டு நம்பால் சொல்கிறான், கொழுத்த மீன் அப்படின்னு இவன் சாப்பிட்றான். இப்போ வள்ளலார் ஏன் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம்ன, புழுவை சாப்பிட ஆசைப்பட்ட மீனே இப்படி துடிக்கிறது, இந்த மீனை சாப்பிட ஆசைப்படுற இந்த மனுஷன் எப்படி துடிக்க போகிறானோ என்று எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் நடுக்கம். ஒரு ஒரு விழிப்பு என்னன்னா, நான் இன்னொரு உயிரை சித்திரவதை செய்யக்கூடாது, நான் இன்னொரு உயிர் துடிப்பதற்கு எந்த வகையிலும் காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம கூட சார் ஒரு ஆரம்ப காலத்தில் யாராவது நம்மளை தான் சுள்ளுன்னு திருப்பி சொல்லுன்ற எண்ணம் வரும். நீ என்ன கேட்டல்ல என்னன்னா, நீ துடிக்கிறாப்புல ரெண்டு வார்த்தை பேசுற, ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கும், அம்மா பிள்ளைக்குள்ள இருக்கும், மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கும், என்ன நீ என்ன தவிக்க வச்சாலும் நான் என்ன பாடுபடுத்துறேன் பார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலகணும். ஏன் என்னமோ சரி, ஏதோ விதி ஒரு காரணம் அப்படி அமைஞ்சு போச்சு. சரிப்போம், அப்போதான் நாம் விலகினாதான் அந்த வட்டம் அந்த விஷய சர்க்கிள்லேருந்து வெளியே வர முடியும். நானும் பண்ணுவேன்னா, நீ எவ்வளவு செய்தாயோ அதை விட பதிலுக்கு அவன் பண்ண போகிறான். இவ்வினைக்கு அவ்வினை, அவ்வினைக்கு இவ்வினைன்னு போய்கொண்டே இருக்குமே, எப்போ இதை என் பண்ணுறது? கொஞ்சம் விழிப்புள்ளவர்கள் ட்ரா பண்ணுமா இல்லையா? அப்போ விழிப்படைகிறவர்கள், நான் இந்த துடிக்கிற இந்த மீனை இப்போ சாப்பிட்டா நான் நாளைக்கு துடிக்க மாட்டேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அதான் விழிப்படைதல். ஒவ்வொரு பழக்க வழக்கங்களிலும் ஒவ்வொரு செயலிலும் மனிதன் விழிப்படைய வேண்டியது அவசியம். இப்போ எனக்கு ஒரு விழிப்பு இருக்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும் ஆரம்பிக்க தெரிஞ்சால் போகாது, அதுலேயும் ஒரு கழப்பு இருக்கணும். சில பேருக்கு சைக்கிள் ஏற தெரியும், இறங்கவே தெரியாது, எதுக்காப்புல யாரானும் வந்து இடித்தாதான் இறங்க முடியும். அது மாதிரி சில பேருக்கு ஆர்கனைசர் கை காட்டுவார் அப்படி, இங்கே ராம் சயின்ஸ் சார் காட்ட மாட்டார் சார். இப்போ ஒவ்வொரு சக்கரமாக கிராஸ் பண்ணுறதுனா ஈஸியாக, மூலாதாரம் சுவாதிஷ்டாரம், மணிப்பூரகம் அநாகதம். அநாகதம்ங்கிறது சிம்பத்தி, எல்லாரும் உயிர்கள் மேலே இரக்கமாக இருக்கிறது. அநாகதம் தாண்டி விசுத்திங்கிறது பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலேயும் ஒரு தூய நெறி, தூய வாழ்க்கை. பத்து விசா கூட கிடைக்குன்னு தப்பு பண்ண முடியாது, இல்லை இன்னொரு விஷயத்துக்காக அது பரவாயில்ல கண்ணு காண, அவங்களை நீங்கள் வளைக்கவே முடியாது, அவங்க நெறியிலேருந்து மாறவே மாட்டாங்க. எவ்வளவு நஷ்டமானாலும் கவலை இல்லை, விசுத்தி, பர்ஃபெக்ஷன் இன் லைஃப், எல்லா விஷயத்துலேயுமே விசேஷமான சுத்த நிலை. அப்புறம் ஆக்ஞா, என்ன அதிலேயே நிற்றல், உயிர் போய் அங்கே நிற்கணும், ஆக்ஞாவில் நிற்கணும். ஆக்ஞானா இந்த புள்ளியில் இப்படி நினைச்சோம், எனக்கு ஆக்ஞாக்கு வந்து கொடுத்து, எனக்கு கொண்டு இப்போ சிரசுக்கு வந்து கொடுத்து, அப்படிலாம் வராது. வந்தவா மாதிரியா இருக்கு, அதுக்கான அடையாளம் எல்லாம் வந்தவர்களுக்கு ஒரு பிஹேவியரில் மாற்றம் வரும் இல்லை, அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்டைல் மாறும் இல்லை, அவங்க பேச்சு சொல்லு நடவடிக்கை, அவங்க உணவு முறை, அவங்க மற்றவர்கள் காட்டுகிற கருணை எல்லாமே மாறி இருக்கும். இப்ப சுப்பிரமணியர்ங்கிற தத்துவம் என்ன தெரியுமா, ஆறு சக்கரமும் விழிப்படைந்து மலர்ந்து விட்டால், பாருங்க, ஆறு சக்கரமும் விழிப்படைந்து மலர்ந்து விட்டால் அவன் மனிதன் அல்ல, பூரணமான இறைநிலை பெற்றவன். அதுதான் ஆறு முகங்களாக முருகப்பெருமான் காட்சியளிப்பதனுடைய தத்துவம். அவருக்கு ஆறு சக்கரங்களும் விழிப்படைந்து விட்டன. அந்த குண்டலினி என்ற உயிராற்றல் ஆறு சக்கரங்களையும் கடந்து சிரசுக்கு வந்து விட்டது, அதனால் அது ஆறு முகமான சிரசாகவே நிற்கிறது. அதுதான் அறுமுகன் வழிபாடு என்கிற முருகனுடைய வழிபாடு. ஒரு நிஜமாவே ஆறு முகத்தோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆறு சக்கரம் எந்த யோகிக்கு ஆக்டிவேட் ஆயிடுதோ அவர்கள் பிரம்மண்ய நிலையில் இருக்கிறார்கள், விசேஷமான பிரம்மண்ய நிலையில் இருக்கிறார்கள், சுப்பிரமணிய நிலை. இது முருகனுடைய தத்துவமாக அமைத்தார். அப்புறம் இன்னொரு அழகான பியூட்டி,
இது எதிரா ஒரு மயில் வச்சு மயில் வந்து ஒரு பாம்பு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் பண்ணி வைத்தார்களே, என்ன அங்கே பாம்புக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஒரு டெக்னிக் பண்ணாமல் பண்ண முடியாது. என்ன எல்லாம் இந்த மூச்சில் இருக்கு விசேஷம். அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளில் சொல்கிறார், சூலம் எனவோடு, சூலம் எனவோடு, இந்த திரிசூலம் இருக்கு இல்லையா, அப்படி திரிசூலம் அப்படி மூணாக இருக்கு இல்லையா, அது மாதிரி சூலம் எனவோடு சர்ப்ப வாயுவை விடாது அடக்கி. இது நம்ம நாசி இடது நாசி வழியாக மூச்சு வரும், வலது நாசி வழியாக வரும், அப்புறம் நடுவில் ஓடும். நடுவில் ஓடும்னா நடுவில் ஒன்றும் இங்கே இல்லை சோறு, எப்படி ஓடும்பா, ரெண்டு நாசிலையும் இடிக்காமல் கரெக்டாக சென்டரில் ஓடும். இதெல்லாம் நம்ம கவனிச்சதே கிடையாது. இப்போ நமக்கு மூச்சு வருது இல்லையா, லெஃப்டில் வருதா ரைட்டில் வருதாங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். லெஃப்டில் நமக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நம்முடைய மனம் என்பது விழித்திருக்கும், நம்முடைய புத்தி கொஞ்சம் டல்லாக இருக்கும். லெஃப்டில் மூச்சு ஓடிச்சுன்னா புத்தி டல்லாகிடும். அதுவே நம்முடைய சுவாசம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மாறி ரைட்டில் ஓட ஆரம்பித்தா நம்முடைய புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கும். மனம் என்பது கொஞ்சம் அடங்கி வாசிக்கும், அடக்கி வாசிக்கும். மனம் மனம் புத்தி ரெண்டும் எதிரெதிரானது இல்லையா. இப்போ அதுலேயே ஒரு அழகு இருக்குது. இது பாருங்கள், நம்ம மூக்குக்கு நாலு பக்கம் இருக்குது, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. உழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குறதுமா பாருங்கள், இதுதான் உழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குறது, இதுதான் உழக்கு. இந்த உழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம சுவாசம் ஓடுற போது கிழக்கு முட்டுச்சா மேற்கு முட்டுச்சா வடக்க முட்டுச்சா தெற்கு முட்டுச்சான்றான் யார், யோகி. உள்ளே வர மூச்சு காற்று இந்த சவத்தில் முட்டுச்சா, உள் சவத்தில் முட்டுச்சா, நுனி சவத்தில் முட்டுச்சா, பின்பக்கத்தில் முட்டுச்சா, என்னைக்காவது பார்த்தோம்னா முட்டுச்சான், மூச்சு வந்தா சரி, அதை பற்றி நம்ம மூச்சே விடுறதில்ல இல்லையா. சார் என்னன்னா, நாலுல எந்த பக்கம் படுறதோ அதுல அந்த பஞ்சபூதங்கள்ல நடுவுல போனா ஆகாயம், மற்றது நிலம் நீர் காற்றுன்னு அந்த நாலு பூதங்களா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த நாலுல எந்த பக்கமா போகுதோ உடம்புல அதுல வியாதி இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய உடம்புல பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒண்ணு ஃபால்ட் ஆயிருக்கு, அந்த பக்கமா சார்ந்துகிட்டு போகுது காற்று. யோகி என்ன பண்ணுவா, உடனே மூச்சை இழுத்து 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 நாலு பக்கமும் படாம நடுவுல ஓட்டுவான், நடு நடு நின்ற நடு நடுவில் ஓட்டுறது மூச்சை அப்படிமா. யோகி இந்த கிரியா பாபா யோகி ஆர்டர், இவங்க எல்லாருமே மூச்சை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவாங்க. அது எப்படி போகுது, லெஃப்டில் போதா ரைட்டில் போதா நடுவில் கொண்டா, நடுவில் என்ன என்னன்னா நாலு சவுத்துலேயும் முட்டாமல் நடுவில் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரும். எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள், அது எப்படா ஓடுதுன்னா இப்படி மூணா வருதான், சூலம் என ஓடு சர்ப்ப வாயுவை விடாது அடக்கி. மூச்சு எப்படா போகுது, சவுண்ட் வருதா இல்லையா. இந்த இந்த மூச்சு காத்துக்கு சரியான ஊமை சொல்றதா இருந்தா யார சொல்லுவாங்க, பாம்பை தான் சொல்லுவாங்க. பாம்பு சீர்ற மாதிரி அப்படிமா மூச்சு. சில பேரோட ரயிலில் டிராவல் பண்ற போது பாம்பு ஏதோ படுத்துருக்கோ பயமா இருக்கும், அப்படி மூச்சு விடுவோம். பாம்பு அப்பர் பர்த்தில் வந்து பட்டுருக்கு, அப்பர் பர்த்தில் வந்து பாம்பு பட்டுருக்கு, அப்படி மூச்சு அப்படி ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது பாம்பு ஒரு இடத்துல இருந்தா சீர சவுண்ட் கேட்கும், பாம்போட அந்த மூச்சு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாம்புன்னு வச்சது இந்த சுவாசத்தை அதை சரிப்படுத்தணும், அது அதை அதை அடக்கி வாசிக்கணும். அதை அடக்கி வாசிய பாம்பு அடக்கக்கூடியது அது மயில். ஏன்னா சர்பத்துக்கு பயப்படாத விஷயம் வந்து மயில், அது அனாசிமா போட்டு விளையாடுறது, பொத்திக்கு போட்டு விளையாடும். அதனால மயில் சர்பத்தை அடக்குவது. நீ உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னுடைய அந்த மூச்சு காற்றை நெறிப்படுத்த வேண்டும், அதை உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். அதான் காலங்கள் வச்சு முருகனுடைய மயில் வாகனம், அதுக்கு கீழே அந்த பாம்பு இருக்கு. இன்னொரு அழகு இருக்கு, மயில் பிறகு மேலே வந்து சேவல் கையில் வச்சிருப்பார் முருகன் கடவுள். ஒரு கையில் சேவல் கொடி, முருகன் மயில் வாகனத்தில் இருப்பார். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ரெண்டோட இணைப்பு நாதம் விந்து. நாதம்ங்கிறது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சவுண்ட், அது உண்டாகிற போது ஒரு வகையான ஒலி உண்டாச்சுன்னு, அது நாதம். விந்து என்பது தகப்பனிடத்துலேருந்து புறப்பட்ட உயிர் அணு. இல்லை என்ன பியூட்டின்னு கேட்டால், இந்த சுழற்சியின் போது ஒரு சவுண்டு வரும், ஓம்னு ஒரு சவுண்டு வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் நாதம். இந்த விந்து அணு சுழலுகிற போது உள்ளே போய் சுழற்றுகிற போது வருகிற ஒலி இருக்கு, அது நாதம். அந்த நாதமும் விந்தும் கலந்து நாம் பிறந்தவர்கள். நாத விந்து கலாதி நமோ நம, இது ரெண்டும் கலந்து நாம வந்து இந்த பூமியில பிறந்தவர்கள். ஆனா நம்ம என்ன பண்ணிவிடுறோம் தெரியுமா, ஒரு பெரிய தப்பு, நாம ரெண்டும் இணைந்து பிறந்தாலும் நாம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டதா ஒரு வருத்தத்தில் இருக்கும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், நான் எளிமையா சொல்ல ட்ரை பண்றேன். சார் எங்க அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சுதான் நான் பிறந்தேன், எஸ் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இணைஞ்சுதான் நான் பிறந்தேன், ஆமா. நான் பிண்டமா உருவானேன் இல்லையா, தாயாருடைய கர்ப்பத்தில் பிண்டமா, அப்ப எனக்கு ஜெண்டர் உண்டா, மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஜெண்டர் உண்டா, இல்லை. பிண்டம் அது, அவன் இல்லை அவள் இல்லை அது. ஆனா இந்த நம்ம நாட்டு சாஸ்திரப்படி அப்படின்னு கேட்டா 7 days வந்து அது பிண்டமாவே அப்படியே இருக்கு, 7th day குள்ள அது வந்து டிசைட் பண்ணணும்.
நான் மேல் அல்லது ஃபீமேல் அப்படிங்கிற டெசிஷன் பண்ணிவிடணும். டெசிஷன் எப்போ நடந்து விடுதுன்னா அதை ரெண்டு இணைகிற போதே நடந்து விடுறது. பட் இதுக்கு அந்த நினைப்பு வராது, அது வரைக்கும் அந்த பிண்டம் அப்படியே இருக்கும், பிண்டமாகவே இருக்கும். அது அது ஏன் அந்த முடிவுக்கு வரணும், நான் மேல் அப்படின்னு டிசைட் பண்ணாதான் மேலுக்குரிய ஸ்ட்ரக்சர் பாடி அமைப்பு வேண்டியதெல்லாம் அமைக்கும். அதுக்கு அந்த அமைப்பான தோற்றங்கள் மீசை எல்லாம் தோன்றியான பிற்காலத்தில் அதுக்கு ஏற்ற உடல் அமைப்பு வரணும். ஃபீமேல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உண்டாகணும், டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். சார் எந்த டெசிஷன் எடுத்தாலும் நஷ்டம் சார். ஏன் 50 மதர் 50 ஃபாதர், நான் 100 வச்சிருந்தேன், நான் மேல் டிசைட் பண்ணா என் வியாபாரம் லாஸ்ல போயிடுச்சு. ஏன் 50 நஷ்டம். இப்போ நான் மேலே டெசிஷன் எடுத்த உடனே நான் இப்போ ஃபீமேல் இல்லைன்னா எடுத்து இல்லையா, ரெண்டு பிளண்டாகி பிறந்தேன், ரெண்டு இணைந்து பிறந்தேன், எனக்குள்ள இருக்க அந்த ஃபீமேலுங்கிறத நான் கீழே கொண்டு போயிட்டேன், மேல் அப்படின்னு டெசிஷன் மேக்கிங் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இட் இஸ் அ லாஸ். ஏன் ஃபீமேல் எனக்கு இல்லை, மிஸ்ஸிங், வெரி சாரி. எதை மிஸ் பண்ணமோ அதை தேடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. அதனால தான் மேல் ஃபீமேலை தேடிக்கிட்டே இருக்கான், ஃபீமேல் மேலே தேடிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பியூட்டி சார், ரெண்டு பேருக்கு நடக்கிற மேரேஜ் என்ன வச்சான், சாந்தி முகூர்த்தம் தான். எதை தேடினானோ அது கிடைத்தால் சாந்தி கிடைத்து விட்டது என்று அதை சாந்தி என்று குறிப்பிட்டார். இந்த லாங்கிங் இருக்கு இல்லையா, தேடுதல் வேட்டை, அந்த தேடுகிற இயல்பு இருக்கு, அதுதான் காமம் என்று உருவாகிறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேடுதல், ஐயோ நான் எழுந்துட்டேன், நான் தொலைச்சிட்டேன், நான் தொலைச்சிட்டேன், அப்படி ஒரு மேல் ஃபீமேலை தேடிக்கிட்டே இருக்கு, ஃபீமேல் மேலே தேடிக்கிட்டே இருக்கு. இந்த தேடுதல் என்ன ஆகுது, எதையோ இழந்துட்டோம், எதையோ இழந்துட்டோம், எதையோ இழந்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணுகிறது. டே என்னையும் இழக்கல, இப்போ நான் மேல் என்னை டிசைட் பண்ணா கூட ஃபெமினைன் குவாலிட்டிஸும் ஃபெமினைன் ஹார்மோன்ஸும் ஃபெமினைன் சீக்ரெட்ஸும் எனக்குள்ள ரிசர்வ்ல இருக்கு, இட் இஸ் அவைலபிள், இருக்கு.